மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த் மேக்ஸ் புக்கில் டேர்ம் த்ரீல சதவீதம் தனிவட்டி டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 2.3 ஆறாவது சம் பார்க்க போகிறோம். சரிங்களா, சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம். பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழுப்பு நிற மணிகளோட சதவீதத்தை கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பழுப்பு நிற மணிகளோட சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்த மணிகள் எத்தனை அப்படின்னா 50 மணிகள் இருக்குது. மொத்தம் எத்தனை, 50 மணிகளில் 15 மணிகள் மட்டும்தான் என்னவா, பழுப்பு நிற மணிகளாம். அப்போது இதோட பர்சன்டேஜ் சதவீதம் கேட்டிருக்கனால இன்ட்டு நம்ம 100 பெருக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்வோம், 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். 5வது அடிப்போம், 1 5 5 2 5 10. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, 15 × 2 2 இருக்கும். ஓகேவா, அப்போது 15 × 2 பெருக்கினா 15 × 2 30. ஸோ பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் என்ன அப்படின்னா 30% அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகிறோம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25 க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40 க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80 க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில், அவர் பெற்ற அவர் எந்த பாடத்தில் வந்து சிறந்த சதவீதம் பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆங்கில பாடத்தில் 25 மதிப்பெண்கள் 20 வாங்கியிருக்காரு. சரிங்களா, சயின்ஸில் 40 க்கு 30, கணிதத்தில் 80 க்கு 68. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா, என்ன அப்படின்னா 25 க்கு 20 மார்க் வாங்கியிருக்காரு. இதோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்குறதுக்கு நம்ம 100 என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பெருக்கிடுவோம். ஓகேவா, இப்போ 5வது இப்போ அடிக்கிறேன், 5 5 25 2 5 10 0. திரும்ப 5 அடித்தோம்னா 1 5 5 4 5 20. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 20 × 4 இருக்குது. ஓகேவா, இந்த பெருக்கு நம்மளுக்கு என்ன, 0 2 8 4 பெருக்குனா 8. அப்போ எவ்வளோது அப்படின்னா 80% வாங்கியிருக்காரு. எதில் அப்படின்னா ஆங்கிலத்தில். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அறிவியலில் பார்க்க போகிறோம். சரிங்களா, அறிவியலில் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா 40 மார்க்குக்கு 30 மார்க் வாங்கியிருக்காரு. இதை பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா 100 பெருக்குவோமா, 0 0 கேன்சல் பண்ணிடுவோமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 அடிக்கிறோமா, 1 2 4 2 10. ஓகேவா, திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் இதையும் அடிப்போம், 1 2 2 இங்கேயும் 1 2 2 மீதம் 1 இருக்கும், இதில் சேர்த்தா 10 வரும், 2 10. ஓகேவா, இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 15 × 5 இருக்குது. ஓகேவா, 15 × 5 பெருக்குனா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, 5 5 பெருக்குனா 25 × 5 மீதம் 2 இருக்கும், 1 5 5 5 கூட 2 கூட்டினோம்னா 7, அப்படி இல்லாட்டி 15 5 75 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போது சயின்ஸ் பாடத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 75% வாங்கியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, கணக்கு. ஓகேவா, கணக்கில் எத்தனை மார்க் அப்படின்னா 80 மார்க்குக்கு 68 மார்க் வாங்கியிருக்கு. ஓகேவா, பர்சன்டேஜ் பார்க்கணும், 100 வகுத்துருவோம், 0 0 கேன்சல் பண்ணிடுவோம், 2 அடிக்கிறேன், 4 2 8 2 10. சரிங்களா, திரும்ப என்ன பண்ணுறோம், 2 அடிக்கிறோம், 2 4 இதை அடித்தோம் அப்படின்னா 2 6 4 2 8. திரும்ப 2 அடித்தோம்னா 1 2 2 இங்கேயும் 1 2 2 மீதம் 1 இருக்கும், இதோட சேர்த்தா 7 14 வரும், 7 2 14. ஓகேவா, அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 17 × 5 இருக்கும். ஓகேவா, இதை பெருக்கு நம்மளுக்கு என்ன வரும், 7 5 35 5 மீதம் 3 1 5 5 5 கூட 8 கூட்டினோம்னா 80 8 வரும். சரிங்களா, அப்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 85% வந்துருக்கு கணக்குக்கு. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு என்ன, இங்கிலீஷுக்கு என்ன வந்திருக்கு, ஆங்கிலத்துக்கு 80%, சயின்ஸில் என்ன வந்திருக்கு, 75%, மேக்ஸில் என்ன வந்திருக்கு, 85%. இந்த பர்சன்டேஜில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா மேக்ஸ் தான், 85% தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அப்போது அவர் எந்த பாடத்தில் வந்து சிறந்த மதிப்பெண் சதவீதம் பெற்றிருக்காருனா மேக்ஸில் தான். சரிங்களா, அப்போ என்ன எழுதணும், கணித பாடத்தில் தான் என்ன பண்ணியிருக்காரு, கணித பாடத்தில் சிறந்த மதிப்பெண் பெற்றுள்ளார் அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா, சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் சொல்லி ரைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th சம் என்ன அப்படின்னா, பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதோட ஆன்சர் போடுவோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை மார்க் எடுத்து அவர் ஃபெயிலாக போயிட்டார்னா 280 மார்க் எடுத்து ஃபெயிலாக போயிட்டார். ஓகேவா,
இன்னும் 20 மார்க் எடுத்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாராம், பாஸ் பண்ணியிருப்பாராம், சரிங்களா? அப்போது இது கூட இதை ஆட் பண்ணிக்கணும், இன்னும் சேர்க்கணும், சரிங்களா? இது கூட 20 சேர்த்தோம்னா பாஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதை ரெண்டையும் கூட்டினா அவனுக்கு என்ன வரும், 280 20 கூட்டினா 0, 8 2 கூட்டினா 10, மீத 1 300 மார்க். மொத்தம் எத்தனை மார்க் வாங்கியிருந்தால் பாஸ் ஆகியிருக்கலாம், 300 மார்க் வாங்கியிருந்தால் பாஸ் ஆகியிருப்பாராம். எவ்வளோ பர்சன்டேஜ் தான் பாஸ் ஆகியிருப்பாராம் அப்படின்னா 50% தான் பாஸ் ஆகியிருப்பாராம், சரிங்களா? 300 மார்க் வாங்கியிருந்தால் 50% தான் பாஸ் ஆகியிருப்பார், சரிங்களா? ஆனால் மொத்த மதிப்பெண் நம்மளுக்கு எத்தனை வேணும், 100% வேணும், சரிங்களா? அப்போது இந்த 50%ஓட எதை பெருக்கணும், நம்மளுக்கு 100 வரும் அப்படின்னா, ரெண்டை பெருக்கணும் நம்மளுக்கு என்ன வந்துடும், 100. ஸோ 50%க்கு 300 மார்க்னால் 100%க்கு என்ன பண்ணணும், இதையும் ரெண்டாவது பிறக்குனா தான் என்ன ஆகும், இதுவும் என்ன ஆகும், 100%ஆக மாறும். ஸோ என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா, 300 × 2 இந்த சைடும் 50 × 2, ஓகேவா? இப்போ இதை பெருக்கினா 0 பெருக்கினா 0 0, 3 2 பெருக்கினா 6, சரிங்களா? இந்த சைடு பெருக்கினா 0 5 2 பெருக்கினா 10, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 100% வந்துச்சு, சரிங்களா? அப்போது 100% வேணும் அப்படின்னா, அவர் எத்தனை மொத்த மதிப்பெண் எத்தனை வாங்கியிருக்கணும் அப்படின்னா, 60 மார்க் வாங்கியிருக்கணும், 600 மார்க் வாங்கியிருக்கணும், ஓகேவா? அப்போது அவரோட மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னா, 600 மார்க் அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும், ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.